ஹே ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஃபேஸ் வாஷ் வந்து பார்க்க போகிறோன்னா, ப்ளம்மோட சாஃப்ரான் அண்ட் பப்பாயா க்ளோ பிரைட் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இன்னுமே உங்கள் ஃபேஸுக்கு வந்து நீங்கள் சோப் தான் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணதில்ல, நான் வந்து ஒரு பிகினர்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணலாம். பிகாஸ் வந்து இதில் வந்து சாஃப்ரான் அண்ட் பப்பாயா க்ளோ வந்து நேச்சுரலாகவே ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ப்ளஸ் வந்து ப்ளம்மில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் கெமிக்கல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலான ப்ராடக்ட் வந்து அவங்க இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து எந்த வித ஒரு சைடு எஃபெக்டும் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து கொடுக்காது. அதே மாதிரி நம்ம எந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணாலும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணணும், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து சூட் ஆகிற ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து சூட் ஆகாது. ஏன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப் வந்து. அதே மாதிரி இந்த ஃபேஸ் வாஷோட பேக்கேஜ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டியூப் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து க்யூட்டாக ப்ரிட்டியாக வந்து இருக்குது. இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட, இது மாதிரி கீழே போட்டால் கூட இது வந்து உடையாது, நம்ம வந்து தாராளமாக ட்ராவலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஃபேஸ் வாஷில் ஸ்மெல் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மைல்டாக வந்து இருக்குது. அதிகமான ஃப்ராக்ரன்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. அந்த ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம எப்போதுமே ஃபேஸ் வாஷ்லாம் வந்து வாங்கும் போது நிறைய ஃப்ராக்ரன்ஸ் அப்புறம் வந்து ஃபோம் வர மாதிரிலாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இன்க்ரீடியன்ஸில். நம்ம வந்து எப்போதுமே பர்ஃப்யூம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் நம்ம வந்து வாங்கவே கூடாது. இப்போ வந்து இந்த ஃபேஸ் வாஷை வந்து நான் வந்து வெட் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். என் கையை வந்து லைட்டாக வந்து வெட் பண்ணிவிட்டு வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் மாதிரி எடுத்து, இது வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. அது நான் வந்து என் கையில் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். அப்போ கூட கொஞ்சம் கூட ஃபோமே வரல பாருங்கள், ஒரு நுரை எதுவுமே வரல. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபேஸ் வாஷ் வந்து. எப்போதுமே ப்ளம் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டு, கொஞ்சம் கூட ஃபோமே வரல. பட் நான் என் கையை வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்து அந்த காட்டனில் வந்து எவ்வளோ டேட் இருக்குன்னு வந்து பாருங்கள். இது மாதிரி ஃபோமே இல்லாத கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எப்போதுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த காட்டனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி என் கையை வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என் கை வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக இருந்துச்சு, நான் எந்த ஒரு லைட்டிங்குமே போடலை. ஸோ இந்த ஃபேஸ் வாஷை வந்து நான் மஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்ணை மூடிட்டு நீங்கள் பிக் பண்ணலாம். ப்ராடக்டோட ரேஞ்ச் வந்து ஹை ரேஞ்சாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒர்த்தான காஸ்ட்டு தான்.